எடப்பாடி பழனிசாமி, இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. தம்பி, நீ நியமிக்கப்பட்ட தலைவன், நீ உருவான தலைவன்லாம் ஒன்றும் இல்லை. உன் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது. அது 5 ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு, அப்போ 2வது முறையும் வந்து இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு வந்தது இல்லை, மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி, இந்திய பெரு துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடுது. ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. சாதாரண தொண்டனாக வந்து ஒன்றிய செயலாளராகி, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவர் போய் டப்புன்னு தற்குறி கிற்குறின்லாம் பேசிட்டு கூடாது. இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான், இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். ஆமாம், நீங்கள் இங்கே எல்லாம் பேசுனாங்களே, முருக திருவிழா முருக மாநாடுலாம் போட்டாங்கல்ல, தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? இருந்ததா? விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது, ஆயுத பூஜைக்கு இருந்தது, எல்லாத்துக்கும் இருந்தது. ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா? இல்லை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குல்ல, முருகனுக்கு இருந்ததா? ஆனால் அவ்வளகாலம் இல்லை. அதை வந்து கேட்டு அதை பெற்றது நான், அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? 4 ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தோ தற்குறி இருந்தான்ட்டாரா? இவ்வளவு பதட்டம், இவ்வளவு தப்பு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் பதறி பதறி எந்திரிக்க வேண்டியது, என்ன நடக்கும்னுட்டு. இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா? அரசியலாக கருத்தியெல்லாம் நம்ம மோதுறோம், ஒரு விமர்சிச்சுக்கிறோம், அது வேறு. அநாகரிக அரசியலை உருவாக்கியது யாருன்னு சொல்லுங்கள், அதனுடைய ஆரம்ப புள்ளி யாருன்னு சொல்லுங்கள். திமுக தான். எந்த உழைப்பும் இல்லாமல், ஒரு சொத்து வேர்வை கூட சிந்தாமல், பதவி வெறி அதிகார வெறியால், மன அழுத்தத்தால் இன்றைக்கு உளறி வருகின்ற ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்களெல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம். ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல், 1 பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த புண்ணியத்தை நாங்கள் சேர்த்து கொள்வதற்கும், இந்த தமிழ்நாட்டு மக்களை உங்கள் பைத்தியக்காரத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கும் அது உதவு என்கிற வகையிலே அந்த உதவியை செய்வதற்கு நாங்கள் முன் வருகிறோம். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. ஆக்டோபஸ் அண்ணாமலை பைத்தியமே நீங்கள் பேசுவதிலே ஒரு வரையறை இருக்க வேண்டும். என்ன செய்வீர்கள்? உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கள் 10 ஆண்டு சிறைச்சாலையில் சொல்லிவிட்டீர்களா? உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை 20 ஆண்டுகள் சிறைச்சாலையில் தள்ளி விடுவீர்களா? எத்தனை ஆண்டுகளானாலும் சிறையில் இருந்து நியாயத்தையும் தர்மத்தையும் சத்தியத்தையும் உண்மையும் நிரூபித்து நீதிமன்றங்களை நீதியரசர்களை உண்மையை வெளி சொல்லி வெளிக்கொண்டு உங்கள் முகத்திரையை கிழிப்பது தானே இன்றைக்கு 8 கோடி தமிழர்களுடைய கடமையாக, அதிலே அவருடைய பிரதிநிதியாக நாங்கள் இருக்கிறோம். ஒரு கவுன்சிலர் பதவியில் இருந்து கூட வெற்றி பெற முடியாத ஒரு தகுதியில்லாத அறவேக்காடு பைத்தியமாக இன்றைக்கு பித்து பிடித்து சித்தம் கலைந்து தெளிகிற அறவேக்காடு ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை அவர்களே பேசுவதிலே ஒரு வரையறை வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியை கேட்டால், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களெல்லாம் உழைத்து 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 உழைத்த உத்தமர்கள், அவர்களை நாவடக்கம் இல்லாமல் பேசுகிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? நியமன பதவியாலே நீங்கள் யாரை வேண்டுமானால் வசைபாட முடியாத மக்கள் உங்களை தேர்தலிலே புறக்கணித்து விட்டாங்க. நீங்கள் அவதார புருஷனாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கணும். எத்தனையோ ஐபிஎஸ் அரசியல் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் மக்களுக்கு சேவை செய்கிறாங்க, விளம்பரம் இல்லாமல் சேவை செய்கிறாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் ஐயோ அப்பா சாமி தாங்கலடா, தமிழ்நாடு தாங்காதடா சாமி, இப்பயே 2 தேர்தலில் தோத்துக்கிட்டே இந்த போர்டு இந்த வானத்துக்கும் பூமிக்கும் உளறி கொட்டுற இந்த பைத்தியங்களை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடு தாங்காதரா சாமி, ஆண்டவன் தான் காப்பாரு. அந்த கிருஷ்ண பரமாத்மா இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி, அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் காப்பாற்றணும் இந்த தமிழ்நாட்டை, இந்த தமிழ்நாட்டு மக்களை. யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான். அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவார்,